Hello friends, இன்னைக்கு ஜெயசுதா லாக்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைங்களுடைய துணி வந்துட்டு வாஷ் பண்ணுறதோட நான் ஒரு கண்டென்ட்டாக தான் போடுறேன். எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றத நான் எந்த வித வீடியோவுமே நான் போடலை. நீங்கள் ஜஸ்ட் ஹெட்ஃபோனோ இல்லைனா வந்துட்டு ஃபோனை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஒரு சைடில் வச்சுட்டு நீங்கள் இதை நோட் பண்ணிகிட்டே கேளுங்க. காதால் கேட்டாலே உங்களுக்கு நல்லா புரியும். என்னென்னா வந்துட்டு இயர்லி பாப்பா பிறந்து கொஞ்ச நாளில் மோஸ்ட்லி ஒரு 8 மந்த் 10 மந்த் அளவே நம்ம கையில் தான் துவைப்போம். துணியை மிஷினில் போட மாட்டோம். பட் அவங்க கொஞ்சம் வளர்கிறாங்க. ஒரு 1 இயர் க்ராஸ் பண்ண அப்புறம் மட்டுக்கா என்ன தோணுன்னா ஓகே மிஷினில் போடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் மிஷினில் போடுறது நான் தப்பாக சொல்லலை, நானுமே மிஷினில் தான் போடுவேன். பட் நீங்கள் இந்த இதை இப்போ பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாகிடும். என்னென்னா வந்துட்டு முதல்ல அவங்களுடைய யூரின் சட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மோஷன் போனதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு இது ரெண்டுத்தையுமே வந்து தண்ணியில் நல்லா முக்கிருங்க. முக்கி அதோடைய அந்த ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் போயிடும், அதாவது கிருமிலாம் போயிடும். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி ரெண்டுத்தையுமே தண்ணி மாற்றி டெட்டாயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அதை ஊற வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டதுக்கப்புறமா எடுத்து நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டு இதை வந்து மறுபடியும் வந்துட்டு வாஷிங் மிஷினில் நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் எல்லா துணியும் யூஸ் பண்ணுற எல்லா துணியுமே போட்டுட்ருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருதுமே அப்படியே நார்மலாக நீங்கள் போட்டுடலாம். பட் வந்து இது 1 இயருக்கு முன்னாடி பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்து பண்ணதுனால என் பேபிக்கு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு மிஷினில் போட ஆரம்பித்தோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அவளுக்கு அந்த ஒருமா உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நைட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் அவன். இதெல்லாம் வந்துட்டு காரணங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வயசானவங்க சொன்னாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது, அது வந்துட்டு உடம்பு முறுக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதை நான் யோசித்து பார்த்ததில் அது கொஞ்சம் கரெக்டாக பட்டுச்சு. அதனால் இப்போ 1 இயர் க்ராஸ் பண்ணிட்டான். இப்போ நாங்கள் போடுறோம். இப்போ ஒன்றும் அந்தமாரிலாம் இல்லை. நீங்கள் இதேமாரி ட்ரிக் ஃபாலோ பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் பாப்பா வளர வளர ஒரு 3 இயர்ஸ்லாம் ஆகிட்டா அவங்களுக்கே கரெக்டாக தெரிஞ்சிடும் மோஷன் வெளில போய் போகணும், யூரினும் வெளில போய் போகணும். அப்புறமேட்டுக்காக நீங்கள் தாராளமாக இந்த ப்ராசஸ் கூட பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாகவே மிஷினில் போடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.